வெல்கம் டு எவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது சாம் வில்சனோட ஃபால்கனோட ஆரிஜின் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சாமுவேல் வில்சனோட ஃபால்கனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது கேப்டன் அமெரிக்கா இஷ்யூ 117 செப்டம்பர் 1969 தான். ஆனால் அவரோட லைஃப் ஹிஸ்டரியை சொன்னது கேப்டன் அமெரிக்கா இஷ்யூ நம்பர் 277. இந்த ஃபால்கன் அப்படிங்கிற கேரக்டரை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ஸ்டான்லி அண்ட் ஜீன் காலின். ஃபால்கன்னா அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிளாக் சூப்பர் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். பால் வில்சன் டேர்லின் வில்சனோட சன் தான் நம்ம சாம் வில்சன். சாம் வில்சனுக்கு சாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டரும் கேடியன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரும் இருக்காங்க. இவங்க ஃபேமிலி நியூயார்க்கில் ஹேர்லிம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பால் வில்சன் ஒரு மினிஸ்டர். கண்ட்ரி மேலே அவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு நல்ல ஃபேமிலி மேனாகவும் அவர் இருக்காரு. இவங்க ஃபேமிலியில் எல்லோருமே கொஞ்சம் ரிலீஜியஸ் மைண்டாக இருப்பாங்க. அதாவது சர்ச்சுக்கு போகிறது, அதிகமாக ப்ரே பண்ணுறது, கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில். ஆனால் சாமுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ரிலீஜியஸ் மைண்டாக இருக்கிறதுல விருப்பமே இல்லை. சாமுக்கு 9 வயசு இருக்கும்போது சாமோட ஃபாதரான பால் வில்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு கேங்குக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஃபைட்டை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதில் அவர் இறந்து போகிறாரு. பால் வில்சன் வந்து இறந்து போகிற விஷயம் அப்படிங்கிறது சாமோட கண்ணு முன்னாடியே நடக்குது. அந்த விஷயம் அவனோட மனசை ரொம்பவே பாதிக்கவும் செய்யுது. இருந்தாலும் சாம் அதுக்கப்புறம் தான் சர்ச்சோட கம்யூனிட்டி சென்டருக்கு போனான். அவனோட ஃபாதர் செஞ்ச அதே மாதிரியே இவனும் அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய யங் கிட்ஸுக்குமே அவன் நிறைய விஷயங்களை கைட் பண்ணவும் செய்கிறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் சாம் அவனோட சிஸ்டர் சாரா அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா 3 பேருமே வெளியில் போகிறாங்க. அப்போது ஒரு திருடன் வந்து டேர்லினோட பர்ஸை திருடவும் செய்கிறான், அவங்கள ஷூட் பண்ணவும் செய்கிறான். சாமோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. ஆரம்பத்தில் சாம் அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவனோட கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் செய்யுது. அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சாராவும் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் அதுக்கு ரெடியாகவே இல்லை, வீட்டை விட்டு வெளியவும் போயிடுறான். வீட்டை விட்டு வெளியே போன சாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்னாப் வில்சன் அப்படிங்கிற நேமில் ரொம்பவே அரோகண்டான பர்சனாக ஒரு கேங் லீடர் மாதிரி நடந்துக்கவும் செய்கிறான். அதுக்கப்புறமா காலங்களும் போகுது. சாம் வந்து ஃப்ளைட்டில் ரியோடி ஜெனரியோக்கு போகும்போது ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி சாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் மாட்டிக்கவும் செய்கிறான். அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்டும் இருக்குது. அந்த ஐலாண்டில் எக்ஸைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கும் இருக்காங்க. அந்த எக்ஸைல்ஸ் கேங் வந்து ஆரம்பத்தில் ரெட்ஸ்கல்லுக்காக ஒர்க் பண்ணிகிட்டும் இருந்தாங்க. ஆனால் ரெட்ஸ்கல் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். அவங்கள அந்த ஏரியாவில் ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்கவும் செஞ்சுருந்தான். அந்த விஷயம் அப்படிங்கிறது அந்த எக்ஸைல்ஸ் கேங்கில் இருக்கிற யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போது ரெட்ஸ்கல் வந்து அந்த ஐலாண்டில் இல்லை. அவன் வந்து காஸ்மிக் கியூபை யூஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்காவோட பாடியையும் ரெட்ஸ்கல்லோட பாடியையும் ஸ்வாப் பண்ணிடுறான். அதனால் கேப்டன் அமெரிக்கா உடம்புல ரெட்ஸ்கல்லும் ரெட்ஸ்கல்லோட உடம்புல கேப்டன் அமெரிக்காவும் மாறவும் செய்கிறாங்க. ரெட்ஸ்கல் உடம்புல இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்காவை எக்ஸைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டுக்கு அவன் அனுப்பியும் வச்சிடறான். அந்த ஐலாண்டில் இருக்கிறவங்களுக்கு ரெட்ஸ்கல்ல கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால கேப்டன் அமெரிக்கா ரெட்ஸ்கல் உருவத்தில் இருக்கிறனால அவனை அங்கே அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியும் பண்ணிடுறான். ரெட்ஸ்கல் உருவத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்காவும் அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாரு. ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே எக்ஸைல்ஸோட கேங் மெம்பர்ஸ் வந்து ரெட்ஸ்கல் நினச்சி அவனை அட்டாக் பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஃபால்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பேடு வருது. அது வந்து எக்ஸைல்ஸ் மெம்பர்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த சமயத்தில் ரெட்ஸ்கல் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டீவ் ரோஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் டைம் கிடைக்கவும் செய்யுது. அதனால எக்ஸைல்ஸோட மெம்பர்ஸை அவர் திருப்பி அட்டாக் பண்ணவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கிறது மாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சு அதை கலட்டவும் செய்கிறாரு. அதை பார்த்ததுமே எக்ஸைல்ஸ்க்கு வந்து வேற யாரோ ரெட்ஸ்கல்லோட உருவத்தில் மாஸ்கை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க. எக்ஸைல்ஸ் கேங்கை பொறுத்தவரை அவங்க யாருமே ரெட்ஸ்கல்லோட உண்மையான முகத்தை பார்த்ததே இல்லை. அந்த மாஸ்க் தான் அவனோட ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டும் இருந்தாங்க. அதனாலேயே ஸ்டீவை கண்டுக்காமல் போகவும் செய்கிறாங்க. கேப்டன் அமெரிக்காவோட உடம்புல இருக்கக்கூடிய ரெட்ஸ்கல் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜாலியாக நியூயார்க்கை சுற்றிட்டு இருக்கான். அங்கே அதை பார்க்குற அந்த ஏரியாவோட மக்கள் எல்லாமே கேப்டன் அமெரிக்கா கூட வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டும் இருக்காங்க. ஸ்டீவ் ரோஜருக்கு ஹெல்ப் பண்ண அந்த பேர்டுக்கு ரெட் விங் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் உண்டு. எக்ஸைல்ஸோட கேங் மெம்பர்ஸ் வந்து மறுபடியும் வேற ஒருத்தங்கிட்ட திருடாமல் நீ தடுத்துட்ட, உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரெட் விங்கை அவன் பாராட்டவும் செய்கிறான்.
அதுக்கப்புறம் சாம் வில்சன் அண்ட் அவனோட பேர்டான ரெட் விங் ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல ஸ்டீவ் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க எப்படி இந்த வில்லேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சாமும் கேக்குறான். ஸ்டீவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னால நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு அது ஒரு குழப்பமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டீவ் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. சாமும், நீங்களும் எக்ஸைல்ஸ் கூட ஃபைட் பண்ணதை நான் பார்த்தேன், என்னோட எனிமீஸ் கூட நீங்க ஃபைட் பண்றதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். சாமும் அந்த இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு வில்லேஜில் தான் இருக்கான். தன்னோட வீட்டுக்கு ஸ்டீவை கூட்டிட்டும் போறான். அங்க போன அப்புறமா தான் எக்ஸைல்ஸ் பத்தின சில விஷயங்களையும் சொல்றான். இவங்க ஒரு கிரிமினல் கேங், நிறையவே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவும் செய்யறாங்க. இவங்களை அட்டாக் பண்ணத்தான் இந்த வில்லேஜ்ல இருக்கிற நிறைய பேரை நான் ஒன்னா சேர்த்து டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அந்த இடத்துல ரியோடி ஜெனரியோக்கு வெக்கேஷனுக்காக வந்ததையும், வந்த இடத்துல ஃபிளைட் கிராஷ் ஆனதுனால இந்த வில்லேஜ்ல அவன் மாட்டிக்கிட்டதை பத்தியும் சொல்றான். அதுக்கப்புறம் அப்படி இந்த வில்லேஜ்லயே இருந்துட்டதாகவும் சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்க நான் வந்ததுமே ரெட் விங் அப்படிங்கிற இந்த பேர்ட் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுச்சு, இது ஃபால்கன் மட்டும் இல்ல என்னோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்றான். ஸ்டீமும், சரி எக்ஸைல்ஸ் நீ அட்டாக் பண்றதுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னியே, எந்த வெப்பன்ஸுமே இல்லாம எப்படி அட்டாக் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சாம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்டிக்கா இருக்கட்டும் ஸ்டோனா இருக்கட்டும் எது கையில கிடைக்குதோ அதை வச்சு சண்டை போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். எதுக்காகவும் நான் பின் வாங்குறதா இல்ல அப்படிங்கிற விஷயத்தையுமே அங்க அவங்க சொல்றான். நீங்க எக்ஸைல்ஸ் கூட சண்டை போட்டதை பார்க்கும் போது நீங்களும் என் டீமுக்கு வருவீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்டீவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னால என்ன தடுக்க முடியாது, இருந்தாலும் நான் உன் கூட வரேன், ஆனா ஒரு நல்ல எண்ணத்துக்காக நீ சண்டை போட போற, உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், மாஸ்க் இது எல்லாமே தேவைப்படும், எனக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீவ் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு நல்ல யூனிக்கான நேமும் வேணும், தி ஃபால்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் தான் சாமுக்கு தி ஃபால்கன் அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணவும் செய்யறாரு. அந்த இஷ்யூவோட எண்ட்ல சாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா காஸ்டியூமா போட்டுட்டு எக்ஸைல்ஸோட இடத்துக்கு வந்து தி ஃபால்கன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டீவ் ரோஜர்ஸ் அண்ட் சாம் வில்சன் ரெண்டு பேருமே டீம் அப் பண்ணி ஃபைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா காஸ்மிக் கியூப்னால நடந்த எல்லா குழப்பங்களுமே சரியாகுது. ஸ்டீவும் அவரோட பாடிக்கே ரிட்டர்ன் ஆயிடுறாரு. சாமுக்கு காஸ்மிக் கியூப் மூலமா ரெட் விங் கூட டச்லயே இருக்கிற மாதிரியும், பேர்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ற பவர்ஸையும் ரெட்ஸ்கல் தான் கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னாப் வில்சனா சாம் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பான், அந்த மெமரி எல்லாத்தையுமே ரெட்ஸ்கல் வந்து அழிக்கவும் செஞ்சிருப்பான். ரெட்ஸ்கல்ல பொறுத்தவரை சாமோட மைண்ட்ல அவனுக்கு புதுசா உருவாக்குன ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, சாம் வந்து ஒரு நல்ல சோசியல் ஒர்க்கர், அவனோட நேட்டிவ் பீப்புள்ஸோட ஃப்ரீடம்காக அவன் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா காஸ்மிக் கியூபை வச்சு மாத்திருப்பான். அதனாலதான் எக்ஸைல்ஸ் கிட்ட இருந்து அந்த வில்லேஜ் பீப்புள்ஸை காப்பாத்துறதுக்காக சாமும் இவ்வளவு நாள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சாம் வந்து ஃபால்கன் அப்படிங்கிற நேம்ல கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கான். சாம் அதுக்கப்புறமா ஸ்டீவ் ரோஜர்ஸ் இல்லாத டைம்ல கேப்டன் அமெரிக்காவாகவும் இருந்திருக்கான். அவெஞ்சர்ஸ் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கான். இப்படி கிரைம்ஸுக்கு அகேன்ஸ்டா போராடுற கேப்டன் மாதிரியே ஒரு நல்ல கேரக்டர் தான் ஃபால்கன். அவ்வளவுதான் சாம் வில்சனோட ஃபால்கனோட ஆரிஜின். அடுத்ததான் ஃபால்கனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஃபால்கனுக்கு ஆவியன் டெலிபதி அப்படிங்கிற பவர்ஸ் இருக்கு. பேர்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், பேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பேர்ட்ஸோட மைண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணவும் முடியும். இந்த பவர்ஸ் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே காஸ்மிக் கியூப் தான். சாமுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாரு, அதனால எல்லா டைப் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸும் அவனுக்கு தெரியும், அதாவது கராத்தே, ஜூடோ அப்படின்னு சொல்லிட்டு. சாமோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும் எண்டியூரன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஹியூமன்ஸோட பீக் லெவல்ல இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கேப்டன் வந்து நம்ம சாமுக்கு கொடுத்த ட்ரைனிங் தான். ஜிம்னாஸ்டிக்கா இருக்கட்டும் அக்ரோபேட்டிக்ஸா இருக்கட்டும் அதுலயும் சாம் வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன். சாமுக்கு அவனோட டெக்னாலஜிக்கல் விங்ஸை யூஸ் பண்ணி பறக்கிறதுல அனுபவம் அதிகமாகவே இருக்கு. பறந்துகிட்டே சண்டை போடுறவங்கள ஏரியலிஸ்ட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதுல சாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஷீல்டை யூஸ் பண்ணதுலையும் ஸ்டீவ் ரோஜர்ஸ்க்கு அடுத்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் தான் சாம். ஷீல்டு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய சூப்பர் ஏஜென்ட்ஸுக்கு டீம் லீடரா இருந்து நிறைய மிஷன்ல கைட் பண்ணவும் செஞ்சிருக்கான். தன்னோட பாடி வெயிட்டை விட 2 மடங்கு வெயிட்டை சாமால தூக்க முடியும். அவ்வளோதான் சாமோட ஆரிஜின் அண்ட் எபிலிட்டிஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.